ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரன் டூர், இது உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனலில் காலைல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதாவது இதான் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. சத்தியமாக அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே எமோஷன் ஆயிடுச்சு. நமக்கும் இந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். என்னால் எல்லாருக்குமே ரீப்ளே பண்ண முடியல, எல்லாருக்குன்றதால் ரீப்ளேவே பண்ண முடியல. ஸோ ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் அதுக்காக. பட் எனக்கு இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு நான் என்ன திருப்பி செய்ய போகிறோம் அப்படின்லாம் எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக செய்யணும், ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை இருக்குது. பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு மேட்ச் போட்டிருக்கேன். இப்போ இல்லை, இனிமேல் அதிகமான மேட்சஸ் வரும், நிறைய விளையாடுவோம், நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த சைடில் வனவரத்தம் ஓடிட்டே இருக்கான், நம்மால் சண்டை போட்டுருக்கான், ஐயோ நம்மளால் நாக் பண்ணிட்டான். ஓகே, ஷார்ட் கன், இந்த ஷார்ட் கன்னை பக்கத்தில் இருந்து அடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபேஸ் கன்னு சொல்லுவாங்க, செம்ம காட்டு கட்டம் அது. ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பேட் பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் தேவையில்லாதது. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அதுவும் தேவையில்லாதது. ஏன் அப்படின்னா அவன் எதுவும் பண்ணிட்டான், ஐயோ என்னடா என்ன ஒரே செம்ம, ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கூட இல்லை அதுங்கிட்ட என்ன ஆக்கே பண்ணிட்டான், அந்தளவுக்கு சொல்கிறான் பைபிளில். ஓகே பார்த்துக்கலாம், ஒன்றையும் பிரச்சனை இல்லை. நம்மால் அஜித் வந்து உயிர் கொடுத்துட்டான், அதுங்கிட்டையும் எஸ்கே உள்ளே போட்டுட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த மேட்ச்சில் டெக்னிக்கல் தமிழனும் வந்தான், பட் அவனுக்கு நெட்ஒர்க் எரர் ஆயிடுச்சு, அதனால் ஓப்பனிங்லே இதுவாகிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெட்ஒர்க் எரர் ஆனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நானாக இருந்தாலும் சேர்த்து தான் போவேன், யாராக இருந்தாலும் சேர்த்து தான் போவீங்க. ஓகே பார்த்துக்கலாம். அதனால் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்களா, அவன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்குவாட்லாம் இருக்கும்போது அவன் அசால்ட்டாக மூணு பேர் நாலு பேர்லாம் போட்டு முடிச்சிருவான், பட் அவன் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். அப்படின்னா இது அஜித்தும் நானும் ஓரளவுக்கு சுமாராக தான் விளையாடுவோம், பட் எஸ்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபார்ம் பண்ணுவான். இன்னும் தமிழும் அதான் டெக்னிக்கல் கேமிங் தமிழ் தான் இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். மேட்ச்சு இருந்தபோது அந்த மேட்ச்சில் அடிச்சு நாங்கள் பயம் வாங்கணும். கேட்டிங்கன்னா எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ந்து போயிடுவீங்க. வேறு லெவல், எக்கச்சக்கமான ஆளுங்க, அதாவது ஒரு 20-25 பேரை போட்டிருப்போம். இத்தனைக்கும் கேமிங் தமிழ்னு எங்கள் கூட இல்லை, அவன் இருந்ததுன்னா ஸ்குவாடு சேர்ந்து ஒரு 30-35 பேருக்கு மேலே போட்டிருப்போம். ரேங்க் மேட்ச்சில் வேறு லெவலில் போயிருக்கலாம். இந்த மேட்ச்சில் எனக்கான டைமிங் பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே ஷார்ட் கன்னாக இருக்குது, ஒன்று MP40, ஒன்று ஃபேஸ் கன்னு. தூரத்தில் இருக்கிறேன், எவனையும் அடிக்க முடியல, கண்ணெல்லாம் பார்க்க மட்டும் தான் முடியுது, அடிக்கவே முடியல. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அஜித் குமார் போட்டிருக்கான், அந்த இடத்துல ரெண்டு பேரையும் போட்டான்னு நினைக்கிறேன் அஜித். ஓகே நம்ம போய் அவங்ககிட்டயாவது எதனா ஒரு கன் இருக்கா, லாங் கன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எனக்கா கன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தபோது ரெண்டு பேரும் போட்டிருக்கோம், அதை ரெண்டு பேரும் நம்ம பக்கத்தில் இருக்கவே போட்டோம். இப்போ லாங் கன் இருந்தால் தான் தூரத்தில் இருக்கணும் போட முடியும். ஓகே இந்த இடத்துல போய் போடலாம். இந்த இடத்துல வேறு ஒரு சம்பவம் நடக்கும், நான் ஒளிஞ்சு தான் போனால் எதோ ஒரு நூப் என் பின்னாடி இருந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம ஆளுங்க போட்டானுங்க அதுக்குள்ளே. பட் என்னுடைய ஹெல்த் ஃபுல்லாக போச்சு, அதான பிரச்சனை. அங்கே எங்கிட்ட மெடிக்கெட் எதுவுமே இல்லை, ஒன்று கூட இல்லை இருந்தது. இப்போ எடுப்பேன், எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதையும் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எடுத்தாச்சு. செம்மையாக வச்சுருக்காங்க ARM புல்லட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே இப்போது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஷார்ட் கன் கீழே போட்டுட்டு அதை ஃபேஸ் கன் கீழே போட்டு A94 எடுத்துருக்கேன். A94 கன் கூட செம்ம காட்டு காட்டுது, அதை வச்சும் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாட்டி நம்ம கன்னை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு செம்மையான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்து ஃபேமஸ் AK-47 இந்த கன்லாம் வச்சு போட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஃபேமஸ் AK-47 M4A1 ஸ்கேர் இது நாலு கன்று வச்சு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறத போடுறேன். அதாவது பெஸ்ட்னா எனக்கு பெஸ்ட் அப்படின்றத நான் போடுறேன், அதை பார்த்து உங்களுக்கு எதனா பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் எதெல்லாம் போடலாம் அப்படின்ற கருத்துக்களையும் வரவேற்கப்படுகிறது. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுங்கயா, நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக. எல்லாத்தையுமே எப்படி சொல்கிறது, சேனலே சப்ஸ்கிரைபருக்காக தான், சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிறது தான் நம்மளுடைய கடமை, கண்டிப்பாக செய்வோம். ஓகே வர 20ஆம் தேதி வேறு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த சர்ப்ரைஸ்க்கான வேலை எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்கிறீங்க, நான் எதையுமே செய்யலை, உங்களால் தான் அது நடக்க போகுது. நம்ம சேனலில் கிவ்வே போகுது, கிவ்வே போகிற விஷயத்தையும் மறந்துட்டோம் பார்த்தீங்களா. சுத்தியமாக கதை நடந்த சம்பவம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா வீடியோவும் நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன் கிவ்வே போகுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்லவே இல்லை. கிவ்வே போயிட்டுருக்கேன், அதில் நீங்களும் வின்னராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் பெண்டல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக ஷேரிங் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம் இந்த வீடியோக்கும் உள்ளே யாரும் இருக்காங்க. ஓகே ஓகே இந்த வீடியோவும் பாருங்கள், பிடிச்சிருந்தா நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் இந்த சைடில் இருக்கான் போல், இந்த சைடில் இருக்கானோ, ஆமாம் அந்த சைடில் ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். சரி போலாமா, இல்லை அந்த சைடில் நம்மால் போய்டான் அஜித்து, இந்த சைடில் ஆமாம் ஒருத்தன் நின்றுருக்கான் ஸ்கல் மாஸ்க்லாம். ஐயோ ரெண்டு பேர்ரா பாவீங்களா, ஏன் வெஸ்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ரீலோட் பண்ணுறான், ரீலோட் பண்ணுறான், ரீலோட் பண்ணாமே போயிட்டான். இல்லை இல்லை ஓகே அஜித்தை போட்டானுங்க, ரீலோட் இப்போ பண்ணியாச்சு. செம்ம, ஒருத்தன் நாக்கு, இன்னொருத்த உள்ள இருக்கான், அவனையும் நாக் பண்ணிடலாம் நம்ம. செம்ம, இந்த மாதிரி டைமில் பயப்படாமல் தைரியமாக உள்ளே போங்க, பயந்தீங்கன்னா உங்களை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க மூணு பேர் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க, ஸ்கல் மாஸ்க் போட்டிருக்கான், அவன் வந்து எலிட் பாஸ் வச்சுருக்கான், அப்போல்லாம் எதையுமே பார்க்காதீங்க.
தைரியமாக உள்ளே பூந்து அடிங்க, அப்படி அடிக்கும்போது தான் அவங்களால கில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் என்ன நடந்தது, அவங்க மூணு பேர் இருந்தானுங்க, மூணு பேர் இருந்தாலும் நாங்களும் மூணு பேர் இருந்தோம், தைரியமாக உள்ளே பூந்து அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்தமாதிரி அடித்து அமல் தான் போய் வாங்க முடியும். அதர்வைஸ் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா இல்லை, அவங்க பெரிய பிளேயர்ஸு ப்ரோ பிளேயர்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் இறங்கி அடிங்க, குளோவல் கையில் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி பாருங்கள் இந்த டைமில் யாருன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்கும். எனக்கு என்ன, நீங்கள் ஷூட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஷூட் அவுட் நடந்த இடத்துல பெரிய பிளேயர்ஸ் யாருன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா தேடி வந்து அடிக்கிறதுக்கு வருவானுங்க. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கன்று போடும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரீட்மெண்ட் கன் போடுற விஷயம் ஆப்போனண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் டைமில் ட்ரீட்மெண்ட் கன்று யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைமில் முடிஞ்ச வரைக்கும் போன் ஃபயர் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஹெல்த்தே போட்டுக்குங்க ட்ரீட்மெண்ட், அதை மெடிக்கிட்டு. மற்றபடி ட்ரீட்மெண்ட் கன்னை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ட்ரீட்மெண்ட் கன் எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஜோன் வரும்போது யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஜோனில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்போது நாங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். நான் கேமிங் தமிழ் எஸ்கே எல்லாரும் ஜோனுக்குள்ளே இருக்கும்போது தப்பிச்சு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பீக்க சுற்றி போயிட்டுருக்கேன், ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஷூட் அவுட் நடந்தது, நடந்த ட்ரிக்கு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போயிருக்கோம். சரி வாங்க போய் பார்க்கலாம், யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். கேம் பிளே சமயப்போது ரேங்க் மேட்ச் தான் இது. ரேங்க் மேட்ச் மாதிரியே தெரியலண்ணா, வேறு மாதிரி போச்சு. அது ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், சரி இந்த ஷார்ட் கன் வச்சே போகலாம், 7-8 தான் போகுது, இல்லை M4A1 பார்த்தீங்களா, இந்த கன்னு வச்சு தான் படித்தேன். இந்த கன்று எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவான், ஆனால் செம்மையாக போகுது, வேறு லெவலில் தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்தது ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லா கன்னுமே ஃபவர் இருக்கு போல, நம்ம விளையாடுறத பொறுத்து தான் போல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய அப்டேட்லாம் வந்துருக்கு, நிறைய புது கன்லாம் கிடச்சிருக்கு போல். ஓகே, அந்த கண்ணை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். இனிமேல் வர ஒவ்வொரு அப்டேட்டும் போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்னென்ன அப்டேட்லாம் வேணும்னு சொல்லுங்கள். என்னடா கன்னோட வரன் பார்க்குறீங்களா, எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், சுட்டுட்டும் இருக்கான் போல், ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் நாக்கு இன்னொருத்தர். நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன விஷயம் நடக்குதா இல்லையா, அதாவது பயப்படவே பயப்படாதீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் உள்ளே போய் அடிக்கிறதுக்கு பாருங்கள். செம்ம ட்ரீட்மெண்ட் கன் இவங்ககிட்ட இருக்குது, எங்கிட்ட 13 தான் இருக்குது ட்ரீட்மெண்ட் கன்னில். ஸோ ஹெல்த்தே ஜோன் வந்துச்சு, ஓடுறா ஓடுறாடி அஜித்து, ஏண்டா ஜோன் வந்துருச்சு, அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான், எனக்கு வழி விடாமல் நின்றுட்டு இருக்கான், நின்றுந்தெல்லாம் பரவாயில்ல, நான் ஓடணும்ல. எஸ்கே பாருங்க, அலர்ட்டாக வெளியே போயிட்டு இருக்கான் ஏற்கனவே. ஓகே, என்னடா அது மட்டும் இங்கே வந்துட்டீங்க பார்க்குறீங்களா, இன்னும் 9 பேர் தான் இருக்காங்க. மேட்ச் சமயப்போது நான் மட்டுமே 7 பேர் போட்டிருக்கேன், இங்கே 2 பேர் இருக்கானு போல. செம்ம க்ளோஸ், இன்னொருத்தன் இவனையும் முடிச்சுட்டா வேறு லெவலில் போகும். ஓகே, 9 பேர் செம்மையாக வந்துச்சுல. நான் சொன்னது எல்லாமே நடக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் 2 பேர் 3 பேருக்கு மேலே தான் இருக்கானுங்க. பயப்படாமல் நீங்கள் விளாண்டிங்கன்னா அசால்ட்டாக அவங்கள போடலாம். ஒருவேளை நீங்கள் பயந்து அப்படியே கொஞ்சம் பம்மனீங்கன்னா அவங்கள போட்டு போயிடுவானுங்க. இறங்கி அடிங்க, நீங்கள் நாக்கானாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. உங்கள் டீம்மேட்ஸ் எதுக்கு இருக்காங்க, நீங்கள் நாக்கானா உங்களுக்கு உயிர் கொடுக்க தான் இருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு காப்பாற்ற முடியலன்னா நீங்கள் க்ளோஸ் ஆகிடுங்க, நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்துக்கலாம். ரேங்க்லாம் ஒரு பாயிண்டே கிடையாது, ரேங்க் வரணும் ஹீரோய்க்கு போனோம் அப்படின்றதுலாம். நீங்கள் இறங்கி அடிங்க, என்னுடைய பாலிசி இதுதான், ரேங்க்கு போகணும், பாயிண்ட் வரணும், சர்வைவ் பண்ணணும், பார்த்து விளையாடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் உடனே இறங்கி அடிச்சுட்டே இருப்போம். எங்கள் கூட விளையாடுற எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர், அதாவது சஞ்சய், உதய், சூர்யா, ஜெகன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான், எத்தனைக்கும் 7th 8th தான் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எங்கள் கூட வருவாங்க, எங்களுடைய மேட்ச் அப்போ ஆப்போனண்ட்டில் ஒருத்தன் வர்றான், 2 பேர் வர்றாங்க. எங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, நாங்கள் உட்காந்து, ஐயோ 3 பேர் இருக்கானுங்க இன்னும் செம்ம, எங்களுக்கு ஆப்போனண்ட் அப்படியே 3 பேர் இருக்கானுங்க, நான் உட்காந்து அடிக்கிறேன் ஆனால் சாவவே மாட்டேறான், அவன் ஆக்கிறானே தெரியல, 15 மேலே போகும்போது இது ஓரமும் ஓட மாட்டேறான், சாக முடியல, இப்போ தான் நாக்கே ஆனா. செம்ம ஒருத்தன் நான் வேணான்னு நினைக்கும் போது தான் நாக்கே ஆயிருக்கான். ஓகே சித்துறா சித்துறா, ஓகே செத்துட்டான். பக்கத்துல இன்னொருத்தன் இருக்கான், ஐயோ ஜோன் லாஸ்ட் ஜோனு, இது ரொம்ப வேகமாக உயிர் போகும், நான் அயோத்தா கேரக்டர் வச்சிருந்தால ஓரளவுக்கு கம்மியாக போகும். ஸோ முடிஞ்ச ஓரளவு ஓடதை பாருங்க, ஓடிடுங்க, அதான் நல்லது. ஏன் அப்படின்னா எல்லாம் செத்து போயிடுவீங்க. அந்த இடத்துல நான் ஒருத்தனை முடித்தேன், இன்னும் 2 பேர் யாரையும் முடிச்சிருக்கானுங்க. ஆக இன்னும் ஒருத்தன் எங்கேயோ இருக்கான் போல, அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும். ஜோனுக்குள்ளே வந்துட்டோம், எஸ்கே சொல்கிறான், அப்போ இந்த இடத்துல தான் இருக்கான். எஸ்கே பார்த்துட்டான் போல், செமையாக போகுது. அஜித்குமாரும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை பாருங்கள், 13 பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்பா, எங்கெல்லாம் 25 பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. பட் இதை விட அதிகமாக வாட்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோக்கு, இப்போ 13 பேர் ஏட்ரா பாருங்கள், எங்கே போய் விழுது, ஃப்ளைட் ஓட்டுறவன் குடிச்சிட்டு போய் ஓட்டிருக்கானு தெரில, எங்கே போட்டிருக்கான் பாருங்க. ஒரு சில டைமில் நடுக்கடலாம் விழுந்திருக்கு, அந்த மாதிரியான ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு, பார்க்கலாம். நாங்கள் விளையாடும் போதே நிறைய டைம் பார்த்துருக்கோம், நடுக்கடலாம் விழுந்திருக்கும். இப்போதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால் நம்ம ஓடிட்டே இருக்கலாம். மாலை பார்த்துட்டாங்க போல், பார்த்துட்டு போயிருக்கேன். எங்கள் பசங்க என்ன முடிவு பண்ணிட்டானுங்க, அவனை கத்தியால் அடிச்சே சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணானுங்க. சரி நம்மளும் ஓகே சொல்லலாம், நம்ம தான் 10 கில் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சோம். அங்கே போய் பார்த்தா அக்யூஸ்ட் அங்கே தான் இருக்கான் போல், அவன் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான் போல்.
நாங்கள் மூணு பேராக இருக்கோம், ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தர் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அந்த வீட்டுக்குள்ளே இருக்காம்பல எஸ்கே ஆல்ரெடி கிரானைட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள், இங்கே போய் போட்டுட்டான் அஜித்து. செம காமெடி பண்ணுறான். ஓகே, அங்கே பாருங்க, எஸ்கே உள்ளே எடுத்து சரு சருன்னு வர்றான். வேற லெவலில். இங்கே பாருங்க, நானும் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், உள்ளே போயிருச்சு. ஓகே, எவ்வளோ லேட்டாக போடுறேன் பார்த்தீங்களா. ஓகே ஓகே ஓகே, வந்துடுவான் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். பார்த்தா வரவே இல்லை பைப்பில், அப்படியே செத்துட்டான் போல. ஜோனுக்குள்ளே மாட்டியே செத்துறானா, போட்டா இல்லையா, அதில் எதனா செத்துருக்கானா, இல்லை அப்படியே செத்துறான. இல்லை இல்லை, ஆட்டோ எடுத்துட்டான் போல். ஆட்டோ எடுத்தால் மட்டும் பழைக்க முடியுமான்னு நான் அப்படியே க்ளோஸ். எனக்கு இது லாஸ்ட் ஜோன், சீக்கிரமாக உயிர் போக்கும், செத்து போயிட்டான். சரி உள்ளே போய் நான் பார்த்தேன் எங்கன்னா இருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்து அலையக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்வேல நீங்களும் வின்னராக இருக்குன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வருது, லைக் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நாங்கள் மூணு பேர், அதாவது நாலு பேர் டெக்னிக்கல் தமிழ் முதல்லே அவன் போயிட்டான். அதனால் சிக்னல் இல்லாமல் இருந்தபோதும் இதில் நான் பத்து, எஸ்கே பத்து, அது மட்டும் அஜித் ரெண்டு பேரை போட்டிருக்கோம். இல்லை அவன் வந்திருந்தானா விக்கி வேறு லெவலில் முடிஞ்சிருக்கான், அவனும் அதிகமாக கிளிக் பண்ணியிருப்பான்.